வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் ஆர்வம் மூடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பீஸ்டு படத்தின் அராபிக் குத்து பாட்டோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது பண்ண மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அதாவது பீஸ்ட் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆல்ரெடி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க சிவகார்த்திகேயே நெல்சன் மற்றும் அனிருத் அதை ப்ரோமோவே கிட்டத்தட்ட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானது ஸோ அதை தொடர்ந்து அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க அதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் காதலிதர் தினத்தனக்கு அந்த பாடல் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப் இணையதளத்தில் நம்ம சன் டிவி அவங்க ஸோ ரிலீஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர்லேயே அதாவது எழுபத்தஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் மில்லியன் லைக்ஸுக்கு மேலே போயிச்சு மாதிரி ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கோடி பார்வையாளர்களோ பார்க்கப்பட்டது அந்த பாடல் ஸோ தமிழ் சினிமாவில் முதல் முறையாக வந்து ஒரே நாளில் ரெண்டு கோடி வியூவர்ஸ் பார்த்துட்ற முதல் பாட்டு பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் பண்ணுறது இந்த அரேபியன் குத்து தான் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அரபி குத்து பாட்டு வந்து மூன்று நாளில் வந்து கிட்டத்தட்ட நாலு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு லட்சம் லைக்ஸு மட்டும் இதுக்கு வந்து இந்த பாடலுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம யாரை சொன்னாலும் சொல்லட்டாலும் நம்ம தளபதி விஜய் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவரோட டான்ஸ் மூமெண்ட்டு பாட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத்தோட மியூசிக் மற்றும் சிவகார்த்தியோட லிரிக்ஸ் அதில் இந்த பாட்டை கேட்டால் என்னடா இது ஹலோ மீதி ஹபிபுவா என்னோட புரியாத பாஷா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அரேபியன் பாஸ் தான் அதை சிம்பிளாக எவ்வளோ தூரம் நம்ம எளிய மக்களுக்கு புரிய வகையில் அந்த பாட்டை எல்லோருக்கும் சொல்லியிருக்கேன் நம்ம சிவகாந்தியன் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் ஏகப்பட்ட தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த பாட்டை வந்து ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுது மேலும் இந்த பாட்டை பார்த்திங்கன்னா தற்போது இந்த படத்தில் நடித்த பூஜா ஹிக்டே அவங்க மற்றும் சமந்தா அவங்க எல்லாமே இப்போ வந்து டிக்டாக் அந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட் போட்டுட்டு வராங்க ஏன் நம்ம விஜய் டிவி பிரபலங்களை முதற்கொண்டு போட்டுகிட்டு வராங்க அதே மாதிரி இந்த பாட்டை எழுதமேலே சொன்னாங்க இந்த இது பேன் வேர்ல்டு பாட்டுன்னு அதே மாதிரி இப்போ பேன் வேர்ல்டு பாட்டாகிடுச்சு இந்த சாங்கு அரபிக் குத்து அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த பாட்டுக்கு வந்து எல்லாருமே அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்டை காமிச்சிட்டு வராங்க அவங்க திறமை காமிச்சிட்டு வராங்க யோ இந்த பாட்டு வந்து மேற்கொண்டு பல நாடுகளும் இந்த பிரீச்சியபிளாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இந்தியன் ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் முதலிடத்தில் பீஸ்டோட அந்த அரேபிக் குத்துப்பு சாங் தான் இருக்குது மற்றும் பல்வேறு நாடுகளில் வந்து இது வந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு வருது இதனால் இந்த பாட்டு வந்து தற்போது வரைக்கும் மூன்று நாட்கள்லாம் கிட்டத்தட்ட நாலு கோடி ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முதல்ல அதாவது ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வயது வரைக்கும் இந்த பாட்டை வந்து எல்லாமே ரசித்து பார்த்துட்டு வராங்க ஏன் ஒரு பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அந்த பாட்டி கூட இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆன உடனே யூடியூப்பில் பார்த்து அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த தளபதி விஜய் வந்து எல்லா மனது ம எல்லா மனசில் மக்கள்லேயும் மனதில் வந்து இடம் பிடிச்சிட்டுறாங்க எந்த வித சந்தேகமே இல்லை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த நெக்ஸ்ட் சாங்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏப்ரல் பதினாலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு மாதம் தான் இருக்குது ஸோ வெயிட்டிங்லேயே வரியாது ஸோ நீங்களும் இந்த பாட்டை கேட்டு தான் அந்த பாட்டை பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க மறக்காம தமிழ் சினிமா ஃபோராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் நண்பன் ராஜகுரு நன்றி வணக்கம்